நவம்பர் மாதம் புதன்கிழமை பதினோராம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி இருபத்தி ஆறாம் நாள் ஏகாதசி இன்றைக்கு சுப முகூர்த்தம் நல்ல நேரம் காலை பதினொன்று பதினைந்து முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சுக்கிரன் சந்திரன் துலாத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே பொதுநல பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது சால சிறந்தது ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டியிருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் படிப்படியான மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திசை கிழக்கு எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி என்பர்களே தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சர்வதேச தொழில் பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும் நீர்நிலை சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு எண்ணிய லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு கிருத்திகை மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் ராசி என்பர்களே தீர்ப்புகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் போட்டியில் எண்ணிய வெற்றி உண்டாகும் இருப்பவர்களின் தன்மை அறிந்து செயல்படுவது நல்லது வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும் பங்குதாரர்களிடம் அமைதி போக்கை கடைபிடிக்கவும் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே புத்திரர்களின் செயல்பாடுகளால் பெருமை உண்டாகும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் அந்நியர்களால் வருமானம் மேம்படும் சுய தொழில் புரிபவர்களுக்கு இருந்து வந்த பண சிக்கல்கள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமை உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் பயணங்களில் நிதானம் வேண்டும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் கீர்த்தி உண்டாகும் புதிய மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் தோன்றும் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் கன்னியாராசி அன்பர்களே விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சுற்றுலா செல்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் தொழில் அலைச்சல்களால் சுப செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி என்பர்களே நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாள் விருச்சிக ராசி என்பர்களே புதிய ஆடை சேர்க்கை உண்டாகும் வியாபாரிகளிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அறச்செயல்களால் புகழ் பெறுவீர்கள் தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் அதாவது ராசிக்காரா பார்த்தேன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது தென்படுகிறது இது ஏன் சார் இப்படி இருக்குன்னா விருட்சக குறிப்பாக விருச்சகராசி டிசம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் மனை இந்த எதனா வாங்கி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் பிரச்சனை வரும் பிளாட் மனைகள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மனைகள் மூலமாக பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து லீகல் விஷயம்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது தனுசு ராசி அன்பர்களே வெளியூர் தொடர்பான தொழில் முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும் தலைமை பதவியில் உள்ளவர்கள் கவனத்துடன் செயல்படவும் இறை பணிகளால் கீர்த்தி உண்டாகும் கூட்டாளிகளுடன் இணைந்து புதிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் தனலாபம் கிடைக்கும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மகர ராசி பொது நலத்திற்கான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும் அஞ்ஞான எண்ணங்கள் தோன்றும் மந்த தன்மையால் பணியில் காலதாமதம் நேரிடலாம் உயர் அதிகாரிகளினால் பணியில் சாதகமற்ற சூழல் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகுகின்ற நாள் கும்பராசி அன்பர்களே மனைவியின் மூலம் சேமிப்புகள் உயரும் பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் உண்டாகும் சர்வதேச வணிகத்தில் எண்ணிய லாபம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் உங்களை பற்றிய நம்பிக்கை மேம்படும் வாதத்திறமையால் லாபம் அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் இரண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் மீனராசி அன்பர்களே மூத்த சகோதரர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதன் மூலம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் எண்ணிய கடன் உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் தாய் மாமன் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் வணக்கம்